திருட்டு வழக்குகளில் மீட்கப்பட்ட நகையை மீண்டும் பெண் காவலர் ஒருவர் திருடிய சம்பவம் கோவையில் நடந்திருக்கிறது. கைது செய்யப்பட்டது. ஏன்? போன நகைகளை கஷ்டப்பட்டு மீட்டு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தி போட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பது காவல்துறையில் பலருக்கும் விருப்பமான ஒன்று. ஆனால் மீட்கப்பட்ட நகைகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்காமல் மோசடி செய்த பெண் காவலரின் நாடகம் அம்பலமானது எப்படி? கோவை சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் இரண்டாம் நிலை காவலராக பணியாற்றி வந்தவர் ஸ்வப்ன சுஜா. இவர் கடந்த 3 ஆண்டுகளாக சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு வழக்குகள் தொடர்பான நீதிமன்ற பணிகளை கவனித்து வந்தார். அதில் கொள்ளை வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை நீதிமன்றத்தில் ஒப்படைத்து பின்னர் உரியவர்களிடம் ஒப்படைக்கும் பணியையும் செய்து வந்தார். இந்நிலையில் சுஜா கொள்ளை திருட்டு வழக்குகளில் மீட்கப்பட்ட நகைகளுக்கான நீதிமன்ற ஏற்பு நகல்களை காவல் நிலையத்தில் ஒப்படைக்காமல் இருந்தது தெரிய வந்தது. 12 குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 61.5 சவரன் தங்க நகைகளை நீதிமன்றத்திலும் உரியவர்களிடமும் ஒப்படைக்காமல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. நகைகளை நீதிமன்றத்தில் வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்த ஸ்வப்ன சுஜாவிடம் சிங்காநல்லூர் காவல் ஆய்வாளர் சிவக்குமார் விசாரித்துள்ளார். ஆனால் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். விசாரணையில் மாட்டிக்கொள்வோம் என்ற அச்சத்தில் நீண்ட விடுப்பில் சென்ற சுஜா கடந்த பிப்ரவரி மாதம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். விசாரணையில் நகை மீட்பு தொடர்பாக உரிய ஆவணங்களை பதிவு செய்யாமல் நீதிமன்றத்திலும் காவல் நிலையத்திலும் சுஜா தவறான தகவலை அளித்து நாடகமாடியது தெரிய வந்தது. சிங்காநல்லூர் குற்றப்பிரிவு பொறுப்பு காவல் ஆய்வாளர் சங்கீதா அளித்த புகாரின் பேரில் பெண் காவலர் ஸ்வப்ன சுஜா மீது 4 பிரிவுகளின் கீழ் மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விசாரணையில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட பெண் காவலர் சுஜாவை போலீசார் கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக பெண் காவலரே மீட்கப்பட்ட நகைகளை திருடி மோசடி செய்த சம்பவம் கோவை மண்டல காவல்துறையில் பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது.